நான் உங்கள் மேட்ரிக்ஸ் முடிய ஆசிக் ரஹ்மான். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா, ஒரு ஷார்ட் ஃபிலிம். அந்த ஷார்ட் ஃபிலிம் நம்ம கீழக்கரையில் வந்து ஹசன் ஃபாலில், ஒரு ஹசன் ஃபாலில்னு ஒரு டைரக்டர் இருக்கார். அவர் உங்களுக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல, தெரியாத ஆட்களுக்கு இது ஒரு ஒரு கான்செப்ட். என்னென்னா அவர் ஒரு படம், நிறைய படம் இருக்கப்போ அதில் ஒரு படம் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த படத்துக்கு பேர் வந்து பாவனா, அதாவது ஒரு வித்தியாசமான ஒரு கதை. அதில் அதில் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் வந்து நம்ம ஜோபர் அலி, நம்ம கேமராமேன், அவர் தான் நடிச்சிருப்பார். ஆனால் பெஸ்ட்டாக நடிச்சு, நல்லா பயங்கரமாக இருக்கும் நடிப்பு. ஆனால் அது என்ன கதை அப்படிங்கிறது நான் ஒரு 4-5 டைம் பார்த்து தான் எனக்கு புரிஞ்சுது. பார்த்து நீங்களும் அந்த மாதிரி பார்த்து நின்று புரியுதான்னு சொல்லுங்கள். அவரோட யூடியூப் சேனல் பேர் வந்து ஐகானிக் கிழக்கரை. இப்போ வந்து டைரக்டர் டச்சுண்டே ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு ஓப்பன் பண்ணிக்கிறாப்பில். இப்போ நம்ம அந்த படத்தை நம்ம பார்க்கலாம் வாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மருந்து சாப்பிடுங்க, எல்லாம் சரியாயிடும். மனசு தளர விடாது, நான் தந்த தகட்ட போறேன், சரியா?
படம் எப்படி புரிஞ்சிருந்ததா? புரிஞ்சுதா தவிர்த்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல கமெண்டர்ஸுக்கு பரிசு இருக்குது. ரெண்டாவது வந்து அடுத்ததாக ஒரு படம் நம்ம வந்து இந்த மாதிரி போடுறோம், அதுவும் ஒரு ஹசன் ஃபாலில் எடுத்த படம் தான். அந்த ஷார்ட் ஃபிலிமோட பேர் ஜங்ஷன். அது ஒரு கிரைம் சம்மந்தப்பட்ட கதை. அதையும் பாருங்கள். அதில் வந்து நம்ம கிழக்கரையில் உள்ள ஆம்புலன்ஸ் ட்வின்ஸ் டிரைவர் அவங்க, அப்புறம் வந்து நம்ம ஜாவித்து, அப்புறம் ஜோபர் அலி எல்லோரும் நடிச்சிருப்பாப்புல, அந்த படத்தை எடுத்ததும் ஹசன் ஃபாலில் தான். அது நெக்ஸ்ட்டு இதில் நம்ம பார்ப்போம். இந்த படத்துக்கு பரிசு இருக்குது, பெஸ்ட்டு கமெண்டருக்கு பரிசு இருக்குது. மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.